மாலைபட்சம் டே மூணுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், மூணாவது நாள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்களா. இன்னைக்கு வந்து ஒரு தயிர் செங்கல் தான் வந்து பார்க்க போறோம். நேற்றுக்கு நான் போட்டிருந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். ராகி பூரி வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்தது. அதுக்கு வந்து ஒரு மசால் வந்து பண்ணியிருந்தேன், டேஸ்ட்டாக ரொம்பவும் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட வீடியோ பார்க்காதவா நேற்றுக்கு போட்டிருந்த வீடியோவில் வந்து போய் பாருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டால் தயிர் செங்கல் வந்து பார்க்க போகிறோம். தேவையானதை நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். க்ளோஸ்அப்பில் ஒரு தடவை காட்டி இப்போ பார்த்துருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஒரு 300 கிராம் பக்கம் சேவையாக வந்து எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தயிர் வந்து எடுத்துருக்கேன். தயிர் கொஞ்சம் நிறைய தாராளமாக இருக்கணும். அப்புறம் என்ன தயிர் சேவையாக என்னென்னா உரி நல்லா தளர நிறைய ஆகணும். தயிர் நிறைய விடும்போது உங்களுக்கு தயிர் சேவையை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும் அதே சமயம். அப்படி நான் ஒரு 1/2 லிட்டர் பக்கம் எடுத்துருக்கேன். 300க்கு 1/2 லிட்டர் எடுத்துருக்கேன். கொஞ்சம் வந்து முந்திரி வந்து எடுத்துருக்கேன். தாளிக்க போகிறோம். ஒரு 2 பச்சை மிளகாவும் 2 வரமிளகாவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா சேர்த்துருந்தா போதும். அது காரம் பெருசாக ஒன்றும் இருக்காது. சும்மா நான் அந்த ஒரு லைட்டாக ஒரு காரத்து பண்ணி வந்து இது வந்து எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து எடுத்துட்டுருக்கேன். மாதுளை பழம் வந்து எடுத்துருக்கேன். நல்லா ஒரு 2 பழத்தை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் மேலே நம்ம தாளிக்கிறதுக்கு. அப்புறம் உப்பு, தேவையான உப்பு, கடுகு, கலவரப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம போட்டு தாளிச்சிட்டு பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் வந்து மசாலா வந்து பண்ணியிருந்ததில்லை. ஃபஸ்ட்டு நான் வந்து தாளிக்கிறது அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்துருந்தான் இருந்தேன். அதில் இடையில ஃபோன்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஃபோன்லாம் வருது இல்லையா, அதில் வந்து கரெக்டாக எடுத்து பண்ணிருக்கேன். நான் அதை கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தா நம்ம தக்காளிலாம் வளர்க்கும் போது தான் நான் வந்து நான் வீடியோவே வந்து கவனித்தேன். இப்போ பார்க்கும்போது பார்த்தா முன்னாடி வந்த வீடியோலாம் வந்து நமக்கு அப்படியே நின்று போயிருந்தது. எடுத்திருந்த வீடியோ அதாவது ஃபஸ்ட்டு தாளிக்கிறதெல்லாம் நிறைய பேர் கவனிச்சிருப்பேன் நினைக்கிறேன். கவனிக்காதவா கண்டிப்பாக அதை வந்து பாருங்க. சாரி என்னோட தப்பாக வந்து நான் சரியாக கவனிக்கல. இல்லை ஃபோன் எல்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அதோட கவனம் நம்ம அதிலே வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. அப்போ அது வந்து தெரியல. அது இதைச்சே நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு தக்காளிலாம் வதக்கும் போது பார்க்குறேன். பார்த்தா நம்மளோட வீடியோ ஓடவே இல்லை. அப்புறம் தான் திருப்பி நான் ஆன் பண்ணிவிட்டு திருப்பி தக்காளி வதக்கலாம் வந்து நான் பார்த்துருந்தேன். அந்த மாதிரி இடையில ஃபோன் வரும்போது அது மாதிரி அது கட் ஆகிடுது. சாரி, நேற்றுக்கு அந்த இது வந்து எனக்கு அதில் நேற்றுக்கு பார்க்க முடியாது நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அதை வந்து சும்மா தாளிச்சுட்டு தான் வந்து போட்டிருந்தேன். பக்கம் வெங்காயம் எல்லாத்துக்கு தக்காளி மட்டும் வதக்கிட்டுருந்தேன். அவ்வளோதான் வந்து முன்னாடி இருந்த அந்த கொஞ்சம் அந்த பாட்டில் வந்து வந்தது. இன்றைக்கி நம்ம வந்து தயிர் சேமியா பண்ணுறதை நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து இது ஒரு பேன் வந்து எடுக்கிறேன். இதில் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சேமியா வந்து நல்லா வேக வச்சுக்கணும். தண்ணி வந்து நீங்கள் நிறைய போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. எவ்வளோ தண்ணி விடணும் அவ்வளோ நல்லா சேமியா நல்லா வேகணும் அவ்வளோதான். பாக்கி தண்ணி இருந்தாலும் அதை நம்ம வடிகட்டி தான் போகிறோம். சேமியாவை வடிகட்டி நல்லா உதிரி உதிரி ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து நம்ம தயிர் சேமியா வந்து கலக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி நிறைய ஃபஸ்ட் நம்ம விட்டு விடுவோம். அது பற்ற வச்சுட்டு நான் வந்து இதில் தான் பண்ண போகிறேன். இதில் தான் தாராளமாக கலாதவத்துக்கு சோரி பார்க்கும். அதே சமயம் உங்களுக்கும் பார்க்கும்போது தெரியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு சோரி நீங்கள் எது உங்கள் வீட்டில் என்ன பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதில் வந்து கலந்திக்கலாம். இது நல்லா இது வந்து வேக வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா கொதிக்கணும். தண்ணி கலந்தாலும் கொதிக்கும் போது சேமியா வந்து போடணும். நம்ம இதெல்லாம் வந்து எடுத்து நகர்த்தி வச்சுருவோம். இதெல்லாம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு தான் வேணும். தண்ணி நல்லா குடிச்சதுக்கப்புறம் இதையும் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். கொதிக்கிட்ட பார்க்கலாம். நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருந்து இப்போ நான் வந்து கொஞ்சமாக அதில் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம பாக்கி உப்பு போட்டு போய் இப்போ சும்மா கொஞ்சமாக தாராளமாக ஒரு 1 ஸ்பூனுக்கு வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து தண்ணியோட கூட கொதிக்க போய் நல்லா கரைஞ்சி கொஞ்சமாக சேமியா வேகத்தை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி வந்து கொதிக்கிறது. நான் வந்து இப்போ இந்த சேமியா வந்து போட்டுக்கிறேன். சேமியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும். போட்டுட்டு நல்லா ஒன்று கலரி விட்டுடலாம். நல்லா பாட்டுக்கு வெந்துருக்கும். இது எல்லாமே போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஒரு கலரி விடுறவனு நல்லா வேகட்டும். கடைக்கடைக்கு ஒன்று நல்லா கலரி கலரி விட்டால் போதும். அது பாட்டு நல்லா வெந்துக்கும்.
எடுத்துக்கோம். வேகட்டும் கண்டெல்லாம் இருக்கு, நான் வந்து தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். அதில் தண்ணி கொஞ்சம் கூட நான் விட்டுருக்கேன். தண்ணி நிறைய இருந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து வடிகட்டிக்க தான் போகிறது. நல்லா வடிகட்டிட்டு உதிரி உதிரியாக ஆற வச்சுக்க போகிறது. அப்படியே என்னென்னா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சிவியை வந்து நல்லா வெந்தாச்சு, நான் வந்து இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா வடிகட்டிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நம்மளோட சேமியாவை நல்லா நான் வந்து வடிகட்டி இதில் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நீங்கள் அப்படி ரொம்ப இதுவாக இருந்தாலும், நீங்கள் பசங்களை விட்டு நல்லா ரொம்ப சூடாக இருந்தாலும் பசங்களை விட்டு நல்லா செய்யும்போது ஆறும்போது நல்லா உதிரி உதிரி நல்லா வந்துடும். சுடுறது நான் இப்போ ஆற வச்சுருக்கேன், ஆறுமே நம்ம வந்து பார்க்கலாம். நான் வேறு ஒரு பக்கத்தில் கூட்டிகிட்டு தான் தாளிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா அளவி ஆரம்பிச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் சேமியா வந்து பெரிய பக்கத்தில் கொட்டி நல்லா தாராளமாக கலர் பண்ணி இதில் வந்து கொட்டி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து வச்சுருக்கேன். நம்ம தாளிச்சிக்க போகிறோம், எண்ணெய் நல்லா காயட்டும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெய் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து காயிருது, கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வடிக்கிறது, கொல்லப்பருப்பு போட்டுக்கிறேன். பருப்பெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மெத்த மிளகாய் ரெண்டு வருத்தருக்கும் ரெண்டும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் அப்படியே நல்லா ஆறவிட்டேன்னா நல்லா சுப்பராக உதிரியாக நல்லா வந்திருக்கோம். நம்ம உதிரி உதிரி அப்படி நல்லா வேணும்னு கிடையாது. நம்ம வந்து நம்ம தேவையில் தான் விட்டு தாளிக்க போகிறோம். ரொம்பவுமே நம்ம சுப்பராக இருக்கும், நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பருப்புலாம் சேர்க்கறது இல்லையா, இப்போ நான் வந்து இந்த பச்சை மிளகாய் மெத்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன், உப்பு உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க. உப்பு எவ்வளோ வேணுமோ அவளுக்கு பார்த்துக்கிற மாதிரி பார்த்துட்டு பண்ணிக்கலாம்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு எதுவுமே தேவையே இல்லை. அப்படி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஊருகாவோ இல்லை தக்காளி தொக்கு மாதிரி அது மாதிரி ஏதாவது வச்சு தொட்டு சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மேலாக இந்த இதுவும் போட்டுக்கலாம். சூப்பரான தை சீனியா ரன்னா ரெடி ஆயிடுது பாருங்க. இப்போ இதுக்கு வந்து மேலாக நீங்கள் கொத்தமல்லி ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் மிளகு இதில் வந்து தூவிக்கலாம். ரொம்பவும் சூப்பரான ஒரு தயிர் செஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வேறு ரெசிபி எடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.